ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் 15,000 பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஃபோன், ஆனால் நிறைய பேருக்கு வெளியே தெரியாம போன ஒரு ஹிடன் ஜெம் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். காமனாக ஒரு மொபைல் ஃபோன் யூசரோட யூசேஜ் சினாரியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது, கேம் ப்ளே பண்ணுறது, டிஸ்பிளேயோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நான் ஒரு 3 ஃபோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டெக்னோ கேமன் 20. இதோட ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸும் மற்ற 3 ஃபோனோட ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,999 வருது. ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நாச் பார்த்தீங்க அப்படின்னா வி நாச் கொடுத்துருக்காங்க. 2023 டேர்ம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவுட் டேட்டட். ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90 Hz கொடுத்துருக்காங்க. ரெசோலியூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல்ஸ் வந்து இருக்கு. இதோட பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 480 nits, ஓரளவு சன்லைட்ல வந்து பார்க்கலாம். மற்றபடி இன்டோரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். சாம்சங் A14ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80.2 தான். ஏன் அப்படின்னா பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கு. பாட்டமில் பெசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ சிம்மெட்ரிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு. நம்மளோட இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியிருக்கனால 80.2 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஒரு இன்ட்ராக்டிவான டிஸ்பிளேவே இருக்காது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் G80 கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவு இருக்கும். டுயல் ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவுட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ A58 எடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வருது. 6.72 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் அசிங்கமாக இந்த வி நாச் இல்லாமல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90 Hz இருக்கு. ரெசோலியூஷனை பொறுத்த வரைக்கும் 2400x1080 பிக்சல்ஸ் வந்து இருக்கு. பிக்சல் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 392 ppi வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஷார்பாக இருக்கும். இதோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 550 nits கொடுத்துருக்காங்க. அதனால வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இருக்கும். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 86.62% இருக்குது. இது ஓரளவு நல்ல டிஸ்பிளே. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கலாக இருக்கு. பாட்டமில் உள்ள பெசல் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி இன்ட்ராக்டிவான டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இருக்கும். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் G85 கொடுத்துருக்காங்க. ஓரளவு கேமிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சவுண்ட் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்போ A58ல பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு பார்த்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே இருக்குது. தேர்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Realme C55. இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,999 வருது. ப்ரீவியஸாக கம்பேர் பண்ண ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேயோட இது பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசு. 6.72 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இதுலேயும் இருக்கு. ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்க்கும்போது மீது ரெண்டு ஃபோனே மாதிரி 90 Hz தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 392 ppi இருக்கு. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு ஃபோனோட இதில் தான் அதிகம். 680 nits வந்து கொடுத்துருக்காங்க. Realme C55 சென்டரில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து ஓரளவு டிஸ்பிளே வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பெசல்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிமெட்ரிக்கலாக இருக்கு. அதே மாதிரி பாட்டமில் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்போ A58 Realme C55 ஓரளவு டிக் மார்க் வாங்கிடுச்சு. C55 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 86.7%. ரொம்ப ரொம்ப மைனூட்டாக தான் வந்து ஓப்போ A58 அதிகம். ஃபைனலி டெக்னோவோட கேமன் 20. ஸோ இதுதான் வந்து அந்த ஹிடன் ஜெம்னு சொன்னேன். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கலாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். கேமன் 20 பிரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 15,999 வந்து கிடச்சிட்டு இருக்கு. மிச்சம் 3 ஃபோன்லேயுமே இல்லாத அமலர் டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கலர்ஸ்லாம் வந்து பஞ்சியாக சூப்பராகவே இருக்கு. ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் 6.67 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் அமலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள இந்த பஞ்ச் கோலை பார்த்தீங்கன்னா டாட் இன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்சல் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 399 ppi இருக்கு. ஓப்போ அண்ட் ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 85.7% இருக்கு. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னன்னா சிம்மெட்ரிக்கலாக வந்து பெசல்ஸ் இருக்கு. மேலே சைடு அண்ட் பாட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்மெட்ரிக்கலாக இருக்கு. மற்ற 3 ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த பெசல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நமக்கு எல்லா பக்கமே பெசல்ஸ் வந்து ஓரளவு சிம்மெட்ரிக்கலாக இருக்கிறனால நமக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மூவிஸ் வாட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், கேம்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கும், ஓரளவு வந்து இம்மர்சிவாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற 3 ஃபோன்லேயும் கொடுக்காதது பார்த்தீங்கன்னா அமலர் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைடு வியூ ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா விதமான ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. கேமன் 20 வந்து அமலர் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்மளால் எனபிள் பண்ணிக்க முடியும். 15K செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 1 & only அமலர் டிஸ்பிளே உள்ள ஃபோனு இந்த டெக்னோ கேமன் 20 தான். இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ பிரைஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், பட் நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. கேமன் 20 வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் G85 கொடுத்துருக்காங்க. நான் வந்து பப்ஜி ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜிட்டர்ஸ் லேக் வந்து நான் ஃபீலே பண்ணலை. நான் ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு 30 minutes தான் ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த லேக்லாம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்.
மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வால்யூம் வருது, டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30% வந்து வால்யூம் வருது. இந்த டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸையும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணும். கேமன் 20 பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 550 nits கொடுத்துருக்காங்க. நான் வந்து டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே இருக்கு. ஸோ அப்புறம் என்ன, ஒரு 15K ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ஹிடன் ஜெம் ஃபோனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து வீடியோ வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், கேம் பிளே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த போனை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த அவெக்கோட எடிஷன் வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணுங்க. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ என்னோட கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் டெக்னோ கேமன் 20 தான் பார்த்தீங்கன்னா வின்னர்னு சொல்லுவேன். ஸோ அமலர் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா செம அட்வான்டேஜ். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பஞ்சியாக இருக்கு. இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்மெட்ரிக்கலாக இருக்கனால வீடியோ வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்டர்வியூல சொன்ன மாதிரி இந்த ஹிடன் ஜெம் ஃபோனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து டெக்னோ கேமன் 20 தான். இது வாங்குறதுக்கான லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. பாய்.